எங்கள் தலைவர் மு க ஸ்டாலினை இழிவுபடுத்துகிற வகையிலே அவருடைய பேச்சு அமைந்திருந்த காரணத்தினால் அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் என்கிற முறையில் நான் இன்றைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றேன். இந்த நோட்டீஸ் கண்ட 24 மணி நேரத்துக்குள் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி தவறினால் அவர் மீது கிரிமினல் மற்றும் சிவில் வழக்குகள் தொடர் இருக்கின்றோம். அண்ணாமலை வந்து அரசியல்வாதியா தகுதி அறியின்னு ஒரு பக்கம் அண்ணாமலை கத்து குட்டிக்கிறாரு, இன்னொரு பக்கம் அண்ணாமலை இப்பதான் வந்தா சின்ன பையன் குடி பையன் அவனுக்கு என்ன தெரியுது, இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ள ஏடிஎம்கே மினிஸ்டர் மிரட்டி பணம் வாங்குற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டா இன்னொரு பக்கம் சொல்றேன். என்னதான் உண்மை, என்னதான் தமிழ்நாட்டுல நடக்குது? நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, உங்ககிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்கா, நீ கைது பண்ணுங்க. நான் தான் 6 மணி நேரம் கொடுக்குறேன், ஆபீஸ் அட்ரஸ் சொல்றேன், ரூம்லயே உட்காந்துருக்கு, எங்கேயும் போல, லஞ்ச் இங்கேயே சாப்பிடறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சு எத்தனை பேர்த்த கைது பண்றீங்க தமிழ்நாட்டுல? தினமும் வரவங்க வரவங்க எல்லாம் கைது பண்றீங்க, நீங்க ஆதாரம் இல்லையா கைது பண்ண மாட்டீங்க? நான் அண்ணாமலைக்கு மிகுந்த மரியாதையோடு எச்சரிக்க விரும்புகின்றேன். நடைபெறுவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. இது பயப்படுற பிஜேபி, நீ மிரட்டீங்க அப்படியே பயந்து சைட்ல போயிட்டு குழப்பு கூட போட்டு அரசியல் நடத்துன்னு சொல்றேன். வந்ததே வந்து ஒரு முடிவோடு வந்திருக்கிறோம். அதே போல சொல்றாங்க அண்ணாமலை இது பண்றதெல்லாம் சிஎம் ஆகலாம், எழுதி கொடுக்குறேன், எனக்கு சிஎம் ஆகுவதற்கும் எதுக்குமே தகுதி கிடையாது, எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. ஆனால் சிஎம்ஐ உருவாக்குவதற்காக இங்க வந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் சிஎம் ஆவார், அதை உருவாக்குவதற்காக படிக்கப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய வேலையை உருவாக்கிவிட்டு என்னுடைய தோட்டத்துக்கு போய் ஆடு மாட்டோட கடைசி கால வாழ்க்கையை கழிப்பதற்காக அந்த காலத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறேன். மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மட்டுமல்ல, ஒரு மாபெரும் இயக்கம் ஏறத்தாழ 70 ஆண்டு காலம் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலே மிகப்பெரிய ஒரு இயக்கமாகவும் அகில இந்திய அளவில் நாடாளுமன்றத்திலே 3வது பெருமையான கட்சியாக விளங்கக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் மு க ஸ்டாலினை இழிவுபடுத்துகிற வகையிலே அவருடைய பேச்சு அமைந்திருந்த காரணத்தினால் அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் என்கிற முறையில் நான் இன்றைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றேன். இந்த நோட்டீஸ் கண்ட 24 மணி நேரத்திற்குள் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி தவறினால் அவர் மீது கிரிமினல் மற்றும் சிவில் வழக்குகள் தொடர் இருக்கின்றோம். 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. நான் அண்ணாமலைக்கு மிகுந்த மரியாதையோடு எச்சரிக்க விரும்புகின்றேன். நடைபெறுவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்களை மிரட்டி என்னென்ன வசூல் செய்தீர்கள் என்பதெல்லாம் பட்டியல் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆகவே அதே போல எங்களை மிரட்டலாம் என்று அண்ணாமலை கருதுவாரேயானால் நிச்சயமாக அது ஒருபோதும் நடக்காது. மிக விரைவில் அவர் திருந்தாவிட்டால் கடந்த ஆட்சியிலே இருந்தவரிடம் யார் யாரிடத்தில் எவ்வளவு இவர் பெற்றிருக்கிறார் என்ற பட்டியலையும் நான் வெளியிட இருக்கின்றேன். தைரியம் இருந்தால் என் மீது அவர் வழக்கு பேசக்கூடாது. ஒரு விஷயத்தை சமாளிப்பதற்காக அதன் பின்பு புக் ஆஃப் அக்கௌண்ட்ல எப்பனாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். டிஎம்கே அக்கௌண்ட்ல இருந்து அந்த ஹைதராபாத் கம்பெனிக்கு நீங்க ஒரு அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அது எப்படி 2G கேஸே தானே, காமா 2G கேஸே வந்து கலைஞர் டிவிக்கு டிபி இன்ஃபா ரியாலிட்டி பணம் கொடுத்துருக்காங்க. அது சிபிஐ கண்டுபிடித்த பிறகு இல்ல நாங்க வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டோம், அது கைமாத்தா வாங்கணும். சோ இது வந்து திமுகவுக்கு கைவந்த கலை ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டிருக்கீங்க. பட் அது வாதம் கிடையாது. வாதம் என்பது ஒரு அரசுக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும். டிரான்ஸ்பரன்சி தான் ஒரு அரசனுடைய மிக முக்கிய மைல்கல்லாக இருக்க வேண்டும். இத்தனை பேர் போறோம், எதற்காக போறோம்? ஒரு முதலமைச்சர் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு செல்வதற்கு முழு தகுதி இருக்கால் எந்த தவறும் கிடையாது, கூட்டிட்டு போங்க. ஆனால் இது வந்து குடும்ப பயணமா தமிழ்நாட்டுக்கான பயணமாங்கிறது அந்த 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 எல்லையை பாத்தீங்கன்னா மழுங்கி போச்சு. யார் ரிசீவ் பண்றா அங்க? எதற்கு உங்களை வந்து அவங்க ரிசீவ் பண்ணல, எதற்கு நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க போனாங்க? இவ்வளவு கேள்விகள் இருக்கும் பொழுது இதை டிபேட் பண்ண வேண்டியது நம்ம கட்டாயம். ஆனா இப்ப மீடியா நண்பர்கள்ட்ட என்ன மாதிரி டிபேட் டிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம முதலமைச்சர் போனது சாதனையா, மெகா சாதனையா, மைல்கல் சாதனையா, இது வந்து 21 நூற்றாண்டினுடைய சாதனையா? அந்த 4 கேள்வி வச்சுதான் டிபேட் நடக்குதோ தவிர எதற்கு இந்த பயணம், வந்த பணம் எதற்காக, ரெண்டு மால் ஊர்ல எல்லாம் மால் கட்டிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு மட்டும்தான் 5000 கோடிக்கு மால் கட்டுறாங்க, மேனுபேக்சரிங் எபிலிட்டி போட்டுட்டு இருக்காங்க. அக்ராஸ் இந்தியா வந்து மேனுபேக்சரிங் கிளஸ்டர், சிப் மேனுபேக்சரிங், ஆட்டோமோட்டிவ் மேனுபேக்சரிங் கிளஸ்டர் உருவாக்கிட்டு இருக்காங்க. மால் கட்டுறதுல பெருமைப்படக்கூடிய முதலமைச்சர் இப்பதான் நான் பாக்கிறேன்.
மால் கட்டி மால் மூலமாக ஃபாரின் பிராண்ட வித்து ஆத்ம நிர்பார பாரத் சுயசார்பு பாரதம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல மாலுக்கு வந்து பணம் கொண்டு வந்திருக்கேன், ரெண்டு மால் கட்டணும், அதான் ஜி ஸ்கொயர் கட்டிட்டு இருக்கிறதா பாக்குறேன். ஜி ஸ்கொயர் கட்டாத மாலா ஒயம்ஆர் ரோட்ல ஈஸியா இருக்கும். இந்த கதையெல்லாம் வந்து எங்களுக்கு ஆகாது. அதாவது இப்ப சீஃப் மினிஸ்டர் டிஃபெண்ட் பண்ண யாரு வர்றாங்கன்னா, அவங்களுடைய சொந்த கட்சியில நிக்க முடியாம சிம்பிள்ல கூட நிக்க தெரியாதவங்க வந்து சிஎம்டிஎம்கே சீஃப் மினிஸ்டர் டிஃபெண்ட் பண்றாங்க. சீஃப் மினிஸ்டர் கூட என்னை குறிப்பாக என்னை திட்டு பேசக்கூடிய அரசியல் தலைவர்ல பாத்தீங்கன்னா, அவர்களுடைய சொந்த சிம்பிள்ல நிற்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் டிஎம்கேவோட பார்ட்டியை மெர்ஜி பண்ணல, அவங்க இன்னொரு அரசியல் பேர்ல நடத்திட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து டிஎம்கே முதலமைச்சருக்காக வக்காலத்து வாங்கி பேசுவதை எப்படி ஏற்றுக்கொள்ளும்?